ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். ஸோ இந்த வாரம் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஞானத்தால் மாற்றம் அடைவது மனமா அறிவா அப்படின்றத பற்றி. அதாவது பேசிக்கலாக மனம் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, ப்ளஸ் எங்கே என்ன தேவைப்படுது, எது ஆக்சுவலாக மாற்றம் அடையுது, ஞானத்தினால நம்மளுக்கு என்ன எங்கே அந்த கிளாரிட்டி கிடைக்குது, மனசில் என்ன நடக்குது, அறிவில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கு. ஸோ வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன், இதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் நம்ம அந்த டாபிக் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர், ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் அந்த மாதிரி பேசலாம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஹேண்ட்ஸ்ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நம்ம நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அதாவது ஞானத்தினால் மாற்றம் அடைவது மனமா அறிவா அப்படின்றது. ஸோ மனம் அறிவு அப்படி அதை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பேச போகிறோம் இப்படி இருந்தாலும். ஸோ அதனால் உங்கள் கருத்து எப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். ஹேண்ட்ஸ்ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பாஸ்கர் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் சார். ஐயா ஞானத்தினால் மாற்றம் அடைவது வந்து அறிவு தாங்க ஐயா. என்ன மனம் வந்து இயல்பான இயக்கமாகதான், அது அது தானியங்க இயக்கம் மாதிரி ஆட்டோமேட்டிக்கான ஒரு இயக்கம். அது மாமலா ஞானம் அடையத்துக்கு முன்னா ஞானம் அடைஞ்ச பின்னா ஒரே மாதிரி தான் இயங்குப்பது. இப்ப இந்த அறிவின் குறுக்கீடு வந்து ஞானம் அடையாதத்துக்கு முன்ன அறிவு வந்து குறுக்கீடு பண்ணுது. தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உணர்வு வேணும், இது உணர்வு வேண்டாம், இதை தக்க வச்சுக்கணும், இதை தள்ளணும், இதை கொல்லணும் அப்படின்னு அந்த முயற்சி எடுக்கிறதுனால தான் நமக்கு சிக்கல் ஏற்படுது. இப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு, ஞானம் அடைஞ்ச பிறகு நான் அந்த அறிவு என்ன பண்ணுது, நம்ம குறுக்கிடக்கூடாதுன்னு மாற்றம் அடையிறது வந்து அறிவு தான். அறிவு தான் தன்னுடைய செயலை நிறுத்திக்குது. அந்த உணர்வு விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு அறிவு தன்னுடைய செயல்பாட்டை மாத்திக்குது. அப்ப அறிவு தான் மாற்றம் அடையுது. மனதோட இயக்கம் ஆஸ் யூஷுவலா நார்மலா இருக்குங்க. அந்த அறிவு இயக்கத்தினால தடைப்பட்டு இயங்கின அந்த மன இயக்கமும் அந்த அறிவின் மாறுறதுனால இதுவும் பிரவாக இயக்கமா மாறுதுங்க ஐயா. தடங்கள் எல்லாம் ஆக ரெண்டும் மாற்றம் அடையுதுங்க ஐயா. சரி சார், நல்லது. தேங்க் யூ சார். நல்லது. அம்மா எஸ் மணி, அம்மா எஸ் மணி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஆனந்த் சார். ஆ வணக்கம் சார். சார் ஏற்கனவே கிளாஸ் நிறைய கேட்டிருக்கேன் சார். ஐயாவுடைய அந்த ஞான விடுதலை கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஐயாவோட பல வருஷமா தொடர்புல இருக்கீங்க. ஓகே சார். ஓகே, ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் பொதுவாக இயற்கை எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அறிவு இல்லாத யாருமே கிடையாது. ஆனா இந்த அறிவு என்னுடைய அது ஒரு குறுக்கீடு இருக்குன்னா அந்த அறிவினுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு காலம் எடுக்குது. சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க நிறைய, வேதம், உபநிஷத், இது ஒவ்வொரு கருத்துக்கள்ல இதுவரை நம்ம பல விதமான ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் செய்து வந்துட்டு இருக்கோம். இப்போ அறிவு பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, த டிவினிட்டி இஸ் ஆல்ரெடி வித் இன் த மேன். அது புதுசா ஒண்ணு ஆட் பண்றதே கிடையாது. ஈவன் வெளியில இருந்து யாரும் கொடுக்கவும் முடியாது. அறிவு உள்ள இருக்கு, உள்ள இருந்துதான் அது உற்பத்தி ஆகணும், உள்ள இருந்துதான் அது தன்னை வெளிப்படுத்தணும். அப்ப உள்ள இருந்து அது வெளிப்படுத்தக்கூடிய அறிவு வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஆனா அந்த ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் தான் அது நம்முடைய வேலை எதுவுமே இல்லை என்று அகத்துல தெரிந்த பிறகுதான் அறிவு பிரகாசிக்க தொடங்குது. அந்த அறிவு பிரகாசமான பிறகு அதே வந்து பிரவாகமா இருக்கு. ஆகினால அறிவு தான் அதனுடைய என்ன சொல்றது, மாற்றம் அடையுது. அறிவு தான் கிளாரிட்டி வருது அப்படின்னு என்னுடைய கருத்தை பத்தி. சரிங்க சார். நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நமஸ்தே. சுதீஷ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. ஹலோ ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜோ மாற்றம் அடைஞ்சது வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன்ல வந்துருது. மனம் மனம் ஒரிஜினல் ஸ்டேட்ல மாற்றம் அடைஞ்சிருந்தது. கேம் பேக். ஹலோ. கேக்குது சார், கேக்குது.
அப்போ மனம் தான் ரிவர்ஸ் ஆக்ஷன் ஆயிருக்கு. மாற்றம் அடைஞ்சிருந்தது வந்து திரும்ப த ஒரிஜினல் ஸ்டேட். ஒரே இடத்துல சுழற்சியா இருந்தது வந்து இப்போ மனம் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் மாற்றம் அடைஞ்சிருக்குன்றது நினைக்கிறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. விமலா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஆக்சுவலி புரிதல் வந்து அறிவுக்கு வந்துடுறது. சோ அறிவுல வந்து மாற்றம் வந்துடுறது, ஃபர்ஸ்ட் மாற்றம். அப்போ வந்து அறிவுக்கு வந்து தாட்டை வந்து இக்னோர் பண்ணவும் திங்கிங்கா எதை எடுத்துக்கணுங்கிற கிளாரிட்டி வந்துடுறது. சோ அது திங்கிங்கா எடுத்துக்கிறது என்னெல்லாம்னு சொல்லி தாட்ஸை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பி மனசுக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் தாட், அந்த ஒரு கிளஸ்டர் ஆஃப் தாட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா எல்லா தாட்டையும் அது திங்கிங்காக ஆக்கிக்க வேண்டாம், தாட் வந்து இயல்புன்னு. ஏன்னா மனசு இயற்கிறது அப்படியே தானே, புரிதல் அறிவுக்கு தான், மனசு அதே மாதிரி ஃப்ளோ கொடுத்துட்டே தானே இருக்க போறது, அதுல ஒன்றும் சேஞ்ச் இருக்க போறது இல்லை. ஸோ அறிவுக்கு வந்து எதை பிக் பண்ணிக்கணும், எதை பிக் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஃப்ளோ இதெல்லாம் ஃப்ரீயா வருது, இதை தான் நான் வந்து செயல்பாட்டுக்கு எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதை மட்டும் ஆக்ஷனாக கொண்டு வரும்போது மனசுல வர அந்த தாட்ஸோட அந்த ஃப்ளோ அதுலயும் there will be some changes because அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆயிடுறது இல்லையா. ஓகே. ஏன்னா அது அறிவு அந்த ஆக்ஷன்ல கொண்டு வரும்போது திருப்பி அது இட் கிரியேட்ஸ் அனதர் சைக்கிள். ஸோ அது இக்னோர் பண்ற தாட்ஸோட சைக்கிள் வந்து குறைஞ்சு போயிடும். இக்னோர் பண்ற தாட்ஸ்க்கு வந்து சைக்கிள் இருக்காது. ஸோ மனசுல அந்த ஒரு நிதானம் வரதுக்கும் அந்த ஃப்ளோல தேவையான ஒரு ஸ்டேஜ்ல மேபி தேவையான தாட்ஸ் மட்டுமே வரது கூட ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே ஓகே. பண்ற மாதிரி இருக்கிறது மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து அறிவுக்கு. ஸோ நாள்பட மனசுல வந்து there can be changes. ஓகே. தேங்க் யூ மேடம். ஓகே ஓகே. எல்லாருமே ஐ மீன் கிட்டத்தட்ட சரியா தான் புரிஞ்சிருக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அது அந்த வார்த்தையோ இல்லை அதோட இது முக்கியம் இல்லை. அந்த மெயினாக என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா, அறிவு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி அறிவு வந்து குறுக்கீடு பண்ணிட்டே இருக்கு மனசோட ஃப்ளோவில், இயற்கையான ஓட்டத்தில் ஒரு குறுக்கீடு செஞ்சுட்டே இருக்கிறது. அப்புறம் அறிவு வந்து புரிஞ்சுக்கிட்டு இதில் எனக்கு வேலையே இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், தப்பா இதை நான் என்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு அந்த போராட்டத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவு இந்த போராட்டம் தேவையில்லை அப்படின்னு அதோட போராட்டத்தை முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம், ஸோ அதில் அந்த மாற்றம், அறிவில் அந்த மாற்றம், முதல்ல வந்து போராடணும் அப்படின்னு நினைக்குது, அப்புறம் போராட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்குது. ஸோ அந்த மாற்றம் வருது. அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி மனசுலேயும் மாற்றம் வருது. அது மாற்றம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அது அப்படி தான் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்தது. நம்ம குறுக்கீடு பண்ணுறதுனால அதை தடை பண்ணுறோமே தவிர அது எப்பவுமே ஓடுறதுக்கு தான் இயற்கையிலேயே பிரவாகமாக தான் இருக்குது. ஸோ அந்த பிரவாகத்தை நம்ம குறுக்கீடு பண்ணிட்டு இருக்கோம், அந்த குறுக்கீடை நிறுத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ அது யூஸ்வலாக எப்படி இருக்கோ அப்படி ஓடிட்டு இருக்கு. பட் முன்னாடி வந்து தடங்கள் இருந்தது, இப்போ ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது, அதுவும் ஒரு மாற்றம் அப்படின்னும் அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம எடுத்துக்கிற பார்வை தான் முக்கியம் இங்கே. ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன குழந்தையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதையுமே பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க இல்லையா, ஃப்ரீயாக ஃப்ளோயிங்கில் தான் இருப்பாங்க. என்ன உணர்வு இருக்கோ அந்த சமயத்தில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க, அதை எதையுமே பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ அறிவுன்றது வளர்ந்துருக்காது, அதாவது நாலேஜ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவே வளர்ந்துருக்காது. ஸோ அப்போ வந்து ஸோ அறிவு தான் வந்து அப்போது அறிவு சுத்தமாக வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும்போது ஃப்ரீயாக எதையுமே பிடிச்சி வச்சுக்காம எது கூடையும் போராடாமல் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அறிவு வளர வளர என்ன ஆகிடுது, இப்போ நம்ம வெளியில் எப்படி நம்ம இது நல்லது இது கெட்டது இது செய்யணும் இது செய்யக்கூடாது சரி தவறு அப்படின்ற மாதிரி பிரித்து பிரித்து பார்க்குறோமோ, அறிவுன்னா என்ன அதுதான், அது அறிவுன்னா அதோட வேலை அதுதான் இல்லையா, இது சரி இது தப்பு இது இதுக்கு இது செய்யணும் இது செய்யக்கூடாது, இதனால் நம்மளுக்கு நன்மை வரும் இதனால் நம்மளுக்கு தீமை வரும் அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி, அவ்வளோதான். ஸோ மற்றபடி மனசு அறிவு அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா மனசு அறிவு எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. பட் மனசு வந்து கொஞ்சம் அலைப்பாயிர தன்மை, அதாவது உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இது அதெல்லாம் இருக்கிற ஒரு ஒரு போர்ஷனை நம்ம மனசு அப்படின்னு சொல்கிறோம். அறிவுன்றது நம்ம டிசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் ரீசனிங், அதாவது பகுத்தறிவு, என்னது பகுத்து ஆயுதல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அறிவு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தையும் இது எது சரி எது தப்பு எது செய்யணும் செய்யக்கூடாது எதில் நன்மை இருக்குது எதில் தீமை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர அந்த ஒரு பகுதியை வந்து அறிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்.
ஸோ இது வந்து சின்ன வயசுல நம்மளுக்கு இருக்காது, அந்த அறிவே வளராதனால எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஏற்றுக்கொள்கிற தன்மையில இருப்போம். அதனால எல்லாத்தையும் எதை கூடயுமே போராடவே மாட்டோம். வருத்தம் வந்தாலும் போராட மாட்டோம், கோபம் வந்தாலும் போராட மாட்டோம், மகிழ்ச்சி வந்தாலும் போராட மாட்டோம். எதுவுமே ஒரு போராட்டமே இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்ல இருப்போம். ஸோ அப்போ வந்து அறிவு அங்கே தடை பண்ணவே இல்லை. பட் வளர வளர என்ன ஆயிடுதுன்னா, அறிவு வந்து நம்ம வெளியில எப்படி இது இது நல்லது இது கெட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சொசைட்டியில நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளேயும் வந்து தவறா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளேயும் வந்து கோபம்னா தப்பு, கோபப்படக்கூடாது, அப்புறம் இந்த இந்த உணர்ச்சி எல்லாம் வரக்கூடாது, வருத்தம்னா இருக்கக்கூடாது, அதை எப்படியாவது தவிர்க்கணும், கவலையோட இருக்கக்கூடாது, எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படி இப்படி இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் நம்மளா ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே தெரியாம ஏன்னா அந்த எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, நம்மளுக்கு சொன்னவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் புரியாது. நம்ம அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எப்படி சொன்னாங்களோ அவங்களும் அந்த மாதிரி, பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம மீட் பண்ற டீச்சர்ஸ், ஸ்கூல்ல மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதே கருத்தை சொல்லும் போது நம்மளுக்கு அதுதான் கரெக்டுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் யாரோ சொல்லி எப்படியோ அந்த கருத்தை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே அப்படி அப்படி ஒரு தப்பான ஒரு புரிதல்ல நம்ம தான் இந்த மைண்டை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். மைண்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது என்னோட பொறுப்பு, எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, ஒரு தாட் வருது அப்படின்னா அதை நான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், அதை ஒரு நல்ல எண்ணமாக நான் வச்சுக்கணும். எண்ணம் அது அதுக்கு ஒரு நிறைய பழமொழி அது இதுன்னு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்து ஃபார்ம் ஆகிடுது. ப்ளஸ் சில மாஸ்டர்ஸும் வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் நம்மகிட்ட கொடுத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு கருத்தை நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு புரிதலை நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுது. எப்படியோ அது யாருமேலேயும் தப்பு சொல்ல முடியாது, பட் எப்படியோ ஃபார்ம் ஆகிடுது சொசைட்டினால. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா, அப்போ மனசுலேயும் வந்து நம்ம அதை சரியாக வச்சுக்கணும், நல்லபடியாக வச்சுக்கணும், நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை வரணும், நல்ல உணர்வுகள் தான் வரணும், கெட்ட உணர்வுகள்லாம் வரக்கூடாது, கெட்ட சிந்தனைலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஒப்பீனியன் ஃபார்ம் அப்புறம் அதுதான் சரின்னு தெரிஞ்சப்பறம் உடனே இதோட உட்காந்து போராடணும். அப்போ இப்படிலாம் இல்லை நம்ம மனசுன்னா அப்போ நம்ம சரியில்லையே, நம்ம ரொம்ப கெட்டவனாச்சே, நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம், நம்ம சரியாகவே இல்லை, ஒரு மனுஷனுக்கு உண்டான தகுதி நம்மளுக்கு இல்லவே இல்லை, ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளே நம்மளை குற்றம் சுமத்தி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி எல்லா ஃபீலிங்கும் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஐடியல் மேன் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் ஒரு இலக்கு ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம், இதுதான் ஐடியலாக ஒரு ஹியூமன் பீங்னா இப்படி தான் இருக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக பாசிட்டிவ் இமோஷன்ஸ், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், நெகட்டிவ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளா ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஐடியல் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஐடியலோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம சரியில்லை, நம்ம வேஸ்ட்டு, நம்ம ரொம்ப மட்டமாக இருக்கும், கேவலமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே போராடிக்கிட்டு நம்மளை நம்மளே திட்டிக்கிட்டு நம்மளுக்கு நம்மளே குற்றம் சுமத்திக்கிட்டு அப்படியே அதுலேயே அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நம்மளே இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்மளே ஏதோ முயற்சி பண்ணி, அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமையே சும்மா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருந்தால் எப்படி அது ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது இல்லையே. இப்போ கார் ஓட்ட தெரியணும்னா அதை ப்ராப்பராக கற்றுக்கணும், ப்ராப்பராக என்ன விஷயம் காரில் என்னென்ன இருக்குது, இது ஆக்சிலரேட்டர், இது பிரேக், இது ஸ்டீரிங், என்ன பண்ணும் என்னன்றது கிளியராக அதோட ஃபுல்லாக என்ன ஃபங்க்ஷன் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஓட்ட முடியும். அது இல்லாமல் நீங்கள் சும்மா ஏதோ ஏரியா உட்காந்து நானும் ஓட்டுறேன்ன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தெரியாமே டிசைட் பண்ணிங்கன்னா இஷ்டத்துக்கு உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் தான் போகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனசை பற்றி நம்ம அது என்ன வேலை செய்யுதுன்னே புரிஞ்சிக்காம சும்மா நம்மளா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சிடறோம், இந்த உணர்வுகள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியல் சுச்சுவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அந்த ஐடியல் நோக்கி நம்ம போகணும், அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸே அதுதான் அப்படின்ட்டு ஒரு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த தப்பாக நினச்சி போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுதான் அறிவு வளர்ந்ததுனால தான் அந்த போராட்டமே ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அறிவு இல்லாத போது அந்த போராட்டமே எதுவுமே கிடையாது. பட் அறிவு வந்ததுக்கப்புறம் இது இது இப்படி இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான், நான் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் இப்படி நான் இப்படி இல்லை அப்படின்னு ஏதோ ஒப்பீனியன்லாம் ஃபார்ம் பண்ணி அதோட போராட ஆரம்பிச்சிடும். அதாவது இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளே ஒரு செயற்கையாக ஒரு வடிவம் கொடுத்து இயற்கையான வடிவம் தப்பு, இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி அது வந்து அந்த போராட்டம் வந்து இயற்கையை நம்ம மாற்றவே முடியாது இல்லையா. இப்போ இயற்கையாக வந்து ஒரு ஒரு மரம்னா இப்படி தான் இருக்கணும், மரம்னா ஒரு அது அதுக்கு ஒரு ஆணிவேர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ரங்க் இருக்கும், ஒரு அந்த மரத்தோட மெயின் பகுதி, அதுக்கப்புறம் இலை கிளையெல்லாம் இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இல்லை இல்லை மரம் இப்படி இருக்கக்கூடாது, நீ பச்சையாக இருக்கக்கூடாது, இலையெல்லாம் வேற கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கையோட நம்ம போராடணும்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இயற்கையோட நம்ம இயற்கையை தான் நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இயற்கையிலேருந்து வந்தவங்க தான் நம்மளே தவிர இயற்கை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, இயற்கையோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கும்.
இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இதுவுமே இயற்கையோட ஒரு பகுதி தான், மனசுன்றதே இயற்கையோட ஒரு பகுதி தான். அதே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளா கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும்னு சொல்லி நினச்சிட்டு அதோட போராடிட்டு இருக்கோம் அப்படின்றது தான், போராட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த புரிதலே என்ன அப்படின்னா, நம்ம போராட தேவையே இல்லை, இயற்கையாகவே இருக்கிற விஷயம் தன்னாலேயே வந்து தன்னாலேயே தோன்றி தன்னாலேயே மறைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இதில் நம்ம போராடுறதுக்கு எதுவுமே கிடையாது. வெளியில் போராடுறதுக்கு பதிலாக தப்பாக நம்ம உள்ளேயும் போராட ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் போராடாமல் விட்டீங்கன்னா அதுவே தன்னால் சரியும் ஆயிக்குது. இது வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இல்லை, ஒரு வருத்தமோ கவலையோ வந்து நம்ம பிடிச்சி தள்ளிவிடணும், அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டுலாம் கிடையாது. அதுவே தோன்றி அதுவே மறைஞ்சிட்டு இருக்கு, மொமெண்ட் பை மொமெண்ட் மாறிட்டே தான் இருக்குது. எவ்ரி மூமெண்ட் மாறிட்டே தான் இருக்குது. அது வந்து எங்கேயுமே நின்று ஸ்டக்காக எல்லாம் இல்லை. எப்போ ஸ்டக் ஆகும்னா, நம்ம உட்காந்து அங்கே ஏதோ பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் ஸ்டக் ஆகும். நம்ம உட்காந்து இது சரியில்லை, இல்லை இது சரி, எது சொன்னாலுமே சரி, ஏதோ ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோனாவே அது ஸ்டக் ஆகிடும். ஏன்னா இது எப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது இந்த ஃபோனை ஏதோ சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன். இந்த ஃபோன் வந்து ஏதோ இதை சரி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன்னா அதை கையில் எடுத்து வச்சுட்டா தான் சரி பண்ணணும் இல்லையா? நான் ஃபோனை விட்டுட்டேன், தனியாக எடுத்து வச்சுட்டேன்னா அதை நான் சரி பண்ண முடியாது. அதில் ஏதோ பார்த்து சரி பண்ணனவே அது கையில் பிடிச்சி அது என் கையில் என்னோட கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நான் சரி பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எண்ணங்களும் வந்து நீங்கள் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறதே பிடிச்சி வச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பிடிச்சி வச்சுட்டா தானே நீங்கள் அதை அதில் ஆப்ரேட்டே பண்ண முடியும். ஒரு எண்ணத்தை வச்சு நீங்கள் ஏதோ சரி பண்ணுறீங்கனாலும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு பிடிச்சதாக தான் நீங்கள் இது பண்ண முடியும். எண்ணமே போயிடுச்சு உங்களை விட்டுன்னா நீங்கள் அதை சரி பண்ணவே முடியாது. திருப்பியும் அதை மெமரியில் கொண்டு வந்தாவது நீங்கள் அப்போ தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ அதனால் திருப்பி கொண்டு வரது தான் அங்கே பிரச்சனையே. அதில் அது வந்து தீரவே முடியவே முடியாத ஒரு பிரச்சனையாகிடுது. ஸோ நமக்கு நாமே போராடிட்டு இருக்கிறது எப்போவுமே தீர்வுக்கு வராது. நம்ம இன்னொருத்தரோட போராடுறவங்க கூட அவரும் ஜெயிக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கலாம், ஏதோ ஒரு முடிவுக்காவது வரும். அட்லீஸ்ட் அந்த போட்டி, அந்த ஒரு போர், இல்லை அந்த ஒரு சண்டை, ஏதோ ஒன்று போராட்டம் முடிவுக்காவது வரும். பட் இது நமக்கு நாமே போராடிட்டு இருக்கும்போது முடிவுக்கு வரவே முடியாது. இல்லை எப்படி முடிவுக்கு பண்ணாலுமே நீங்கள் தோற்று தான் ஆகணும். ஏன்னா தோக்கிறதும் நீங்கள் தான், ஜெயிக்கிறதும் நீங்கள் தான். போது அப்போது அது வந்து ஒரு முடிவுக்கே வராத ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே ரெண்டு பேர்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரே ஆள் தான். நீங்கள் போராடுறதும் நீங்களே தான், போராடப்படுற விஷயமும் நீங்கள் தான். அது தனியாக ரெண்டு விஷயம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கண்ணுக்கு வேணால் நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய ஃபீலிங்க்கு வேணால் அப்படி ஃபீல் பண்ணுறோமே தவிர, நம்மளுக்கு அப்படி தெரியுதே தவிர, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த புரிதல், இந்த மாதிரி பல ஆங்கிள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த முயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த அறிவுக்கு அந்த புரிதல் வந்துடுது. இந்த முயற்சி தேவையில்லை, இந்த பல ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறதுலாம் என்ன அப்படின்னா அறிவு தான் புரிஞ்சுக்குது. அறிவுக்கு தான் பிரச்சனை வருது. ஏன்னா அறிவுக்கு தான் வந்து என்னோடய மனசு என்னோட கட்டுப்பாட்டில் இல்லையே, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு உணர்வு வர மாட்டேங்குது, இது பெரிய ஒரு டார்ச்சராக இருக்கே, எப்போ பார்த்தாலும் ஏதோ பின்னாடி ஒரு வாய்ஸ் கத்திக்கிட்டே இருக்கே, என்னால் ஒரு வேலையை கூட சரியாக செய்ய முடியலையே அப்படின்லாம் சொல்கிறது யார்? அறிவு தான். ஏன்னா நான் கரெக்டாக செய்யணும், நான் வந்து ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், எனக்கு நான் நினைச்ச மாதிரிலாம் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அறிவுக்கு பண்ண முடியல. ஸோ ஏன் பண்ண முடியலன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு வருது. ஸோ அறிவுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. ஸோ இங்கே அறிவுக்கு தான் தீர்வு தேவைப்படுது. ஸோ அறிவு வந்து புரிஞ்சுக்குது, ஓகே இது இயற்கையான ஓட்டம், இயற்கையோட நம்ம முரண்படவே முடியாது. ஒரு மரம் இருக்குன்னா மரத்தோட இலைன்னா பச்சையாக தான் இருக்கும், அது இயற்கை. நம்ம இயற்கையை மாற்றணும்னு நினைக்கிறது நம்ம தான் தப்பாக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம், அறிவு வந்து அது சைலண்ட் ஆகிடுது. ஸோ அது சைலண்ட் ஆனதுக்கப்புறம் இயற்கையான ஓட்டம் தன்னால் ஓடி தன்னால் மறைஞ்சிடுது. எதுவும் பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல நம்மளா பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்குது. அப்போ நம்மளா தேவையில்லாமல் பிரச்சனையை இத்தனால் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனையே தானாக தோன்றி தானாக மறையிற மாதிரி தான் இருக்குது. எல்லா உணர்வுமே சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எதையுமே பிடிச்சி வச்சுக்க முடியாது. சந்தோஷத்தையுமே பிடிச்சி வச்சுக்க முடியாது, வருத்தத்தையுமே பிடிச்சி வச்சுக்க முடியாது. நீங்கள் வருத்தப்படணும், நான் வந்து அடுத்த 2 hours வருத்தத்திலே இருப்பேன் அப்படின்னாலும் நம்மளால் பிடிச்சி வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த புரிதல் அறிவுக்கு வந்தோம்னா அறிவு சைலண்ட் ஆகிடுது. சைலண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இயற்கையான ஓட்டம், சின்ன வயசில் எப்படி ஓடிட்டு இருந்ததோ நம்ம எதையுமே பிடிச்சி வச்சுக்காமல் இருந்தாலும் அந்த ஒரு இருந்தமோ அந்த ஓட்டம் அப்படியே கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். ஸோ இங்கே அறிவு வந்து ஒரு மாற்றம் வருது. முதல்ல எதையோ பண்ணணும், எதனால் பண்ண முடியும்னு நினச்சி போராடுது, இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை, பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி பின்வாங்கிடுது. ஸோ இந்த மாற்றம் அறிவுக்கு வருது. ஸோ இயற்கையான ஓட்டம் மனசில் எப்பவும் இருக்கிறது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு அந்த மாற்றம் ஃபீல் பண்ணுறது வந்து முதல்ல வந்து மனசு வந்து டார்ச்சராக இருக்குது, இப்போ அது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. பட் அது எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்மளாக நம்ம கிரியேட் பண்ணுற அந்த போராட்டத்தினால அது ஒரு டார்ச்சராக தெரிஞ்சுது, இப்போ எந்த டார்ச்சரும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம புரிதல். எல்லாருக்கும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அறிவுன்றது
நம்ம வெளியில யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். அறிவுன்றது ஒரு விஷயத்தை பகுத்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ அதை வந்து நம்ம மனசு பக்கமே திருப்பிட்டோம் அப்படின்னா இயற்கையே நம்ம மாற்றுறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி, ஒரு இயற்கையான விஷயத்த நம்ம மாற்று நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல இதை மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரி. இயற்கையான விஷயத்த நம்ம மாற்றவே முடியாது, மழை வெயில் இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது, அந்த மாதிரி தான். அதே மாதிரி மனசுன்றதும் இதெல்லாமே இயற்கையான ஒரு விஷயம், நம்ம கொண்டு வரல, ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ நம்ம கொண்டு வரது கிடையாது, அதுவா வருது, அது வந்தப்பறம் தான் நம்மளுக்கு தெரியுதே. ஸோ அதனால அது இயற்கையா வர விஷயத்த நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த எல்லா போராட்டமே நின்றோம், எந்த எல்லா கேள்வியுமே முடிஞ்சிடும், எல்லா கேள்வித்துக்குமே கேள்வியே சால்வ் ஆயிடும், டிசால்வ் ஆயிடும், அதாவது மறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி. ஸோ இங்க அறிவு தான் இதை புரிஞ்சுக்கணும். மனசுல வந்து எண்ணங்கள் உணர்வுகள் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ மனசுன்ற பகுதியில நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவும் கை வச்சு பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அறிவு தான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அது தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இதோட வேலையே. ஸோ இதுதான் அறிவு மனசுன்றதை நம்ம, அறிவோட ரோல் என்ன, மனசோட ரோல் என்ன, என்ன பண்ணுது, எங்க நம்மளுக்கு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்னைக்கு இந்த டாபிக் மூலமா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்னைக்கு அந்த டாபிக் இது பண்ணோம். ஸோ அதே சமயத்துல அறிவுக்கு வந்து வெளியில வேலை இருக்கு கண்டிப்பா. வெளியில வந்து நீங்க ஏதோ ஒரு ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஜினியரிங், ஒரு பிரிட்ஜ் கட்டணும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஃபோனை ரிப்பேர் பண்ணணும், ஃபோனை கண்டுபிடிக்கணும்னாலும் அதுக்கு ஒரு அறிவு தேவை இல்லையா, எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரியணும், ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி அதை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அதுக்கு அதை வச்சு நீங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய அறிவியல் ஆராய்ச்சி பண்ணலாம், நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை நம்மளை எப்படி லைஃப்பில் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன்லாம் வந்தப்புறம் எப்படி நம்ம பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அறிவுக்கு தேவைப்படுது. அறிவை வச்சு தான் நீங்கள் ரீசனிங் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி யூஸ் பண்ணலாம், எதை இன்னும் பெட்டராக எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு இன்னும் பெட்டராக நம்ம வாழ்க்கைக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அறிவு வெளிப்புறத்தில் புறத்தில் கண்டிப்பாக தேவை, உள்ளே வந்து அறிவு தேவையில்லாமல் குறுக்கீடு பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது அப்படின்றது தான் இதோட சம்மரி மாதிரி ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இதை சம்மந்தமான கேள்விகளோ இல்லை ஜென்ரலாக நம்மளுக்கு என்லைட்டன்மெண்ட் பிரவாகம் மொத்த எல்லா எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் நம்ம கேள்விகளோ உங்கள் கருத்துக்களோ நீங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேசலாம். தேங்க்யூ. அதாவது இதில் தயக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் இதனால தயங்கி இந்த கேள்வி கேட்கலாமா கூடாதோ, இது ரொம்ப சிம்பிள் பேசிக் க்வெஸ்சன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி அதில் டவுட் இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தயங்கமாக என்ன க்வெஸ்சனாக இருந்தாலும் கேட்கலாம், இல்லை உங்கள் கருத்தை கூட பதிவு பண்ணலாம். ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். சுதீஷ் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அந்த மாதிரி நாலா பிரிக்கிறாங்க இல்லையா, அதுவே வந்து டோட்டலா மனசு தான். மன அதுலயே வந்து இதை நாலும் சேர்ந்ததும் மனசு தான் ஆக்சுவலா, அது சும்மா ஒரு டெக்னிக்கலா பிரிக்கிறதுக்காக அப்படி பிரிக்கிறாங்க. இதெல்லாமே டோட்டலா மனசு தான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா அந்த இதுலதான் அந்த கான்டெக்ட்ல தான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் விஷயம் வந்து என்னன்னா மனம் நீங்க அதை தனியா பிரிக்கணுன்றதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா டீட்டெயிலா போறதுக்காக தான், அதை பத்தி புரிஞ்சுக்கிறது தானே தவிர அந்த டேர்ம்ஸ் இல்ல அந்த அந்த டெக்னிக்கல் லாங்குவேஜ் எல்லாம் வச்சு அதெல்லாம் ஒன்றும் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை வச்சு நம்ம ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் அதோட வேலை. பட் நேச்சுரலா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அறிவுக்கு வந்து இந்த மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதை நம்ம கட்டுப்படுத்த தேவையே இல்லை, இயற்கையாக தானாக தோன்றி தானாக மறையிறது தான் அதோட வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை முடிச்சுக்கிட்டா சரி அவ்வளோதான். அதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த டெக்னிக்கல் லாங்குவேஜ்லாம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அது புரியல இதுவாக இருந்தனா அது கூட அது அவசியம் கிடையாது, ரொம்ப முக்கியம் கிடையாது அது. அந்த மாதிரி ஓகேவா? தேங்க்யூ சார். நிலா தேவி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். ஆ வணக்கம் மேடம். ஆ கேக்குதுங்களா? யா கேக்குது மேடம். ஆ சார், இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க சார், இந்த டோட்டல் மைண்ட்ன்னு சொல்லிட்டு ஐயா ஐயா சொல்றத இப்ப ரீசெண்டா இஸ்ரேல் மீட்டிங்லயும் பேசினாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு போன வாரம் சண்டே நினைக்கிறேன் சாயங்காலம் அந்த இது மகிழ்ச்சி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருந்தது. சரி, அந்த இதுலயும் ஐயா அதான் பேசினாங்க. இப்ப ரீசெண்டா அதான் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயா வந்து இந்த கான்சியஸ் மைண்ட், நமக்கு கான்சியஸ் மைண்ட் அண்ட் டோட்டல் மைண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க. கான்சியஸ் மைண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த உணர்மனம், உணர்மனம். அந்த கான்சியஸ் மைண்ட்ல வந்து 75% வந்து ரிசப்டிவிட்டிக்கு தான். அந்த கான்சியஸ் மைண்ட் பாக்குறதும் கேக்குறது அப்படியே ரிசீவ் பண்றது அப்படியே கண்ணாடி மாதிரி. ஆனா ரிசீவ் பண்ண பிறகு கூட அந்த இடத்துல அந்த மைண்ட் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுது இல்லைங்களா, இது நல்லது கெட்டது இது பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுது இல்லையா. அந்த ஐடென்டிபிகேஷன் கிளாரிபிகேஷன் 25% தான் கான்சியஸ் மைண்ட்ல. 75% வந்து ரிசப்டிவிட்டிக்காக தான். கான்சியஸ் மைண்ட நீங்க வந்து இந்த கிளாரிபிகேஷன் ஐடென்டிபிகேஷன்லயே இருந்து அது அது என்ன ஆயிடுதுன்னா, இன்னும் மனசு வந்து கனத்து போய் கான்சியஸ் மைண்ட் ஃபைட்டிங் மைண்ட் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அந்த 75% ரிசப்டிவிட்டிக்காக இருக்கிற அந்த கான்சியஸ் மைண்டை நீங்க அதுக்காக யூஸ் பண்ணுங்க. 25% இருக்கும் அந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கும் நமக்கு, அது அது ஓகே, இட்ஸ் ஓகே, அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணும். நீங்க வந்து ஜாஸ்தியா கான்சியஸ் மைண்டை வந்து ரிசப்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த 25%ல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த இடத்துல நிக்கலாம் நிக்க வேண்டாம் செய்யலாம் செய்யலாங்கிற அந்த அந்த அளவுக்கு மட்டும்தான் அதை முடிவு எடுக்கிறதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல செயல்படுறது வந்து டோட்டல் மைண்ட் ஸ்பான்டேனியஸா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்துக்கு அந்த இடத்துல நம்ம உள்ள இருந்து நம்முடைய அந்த இமோஷன்ஸ் வருது. அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து அந்த அகங்காரங்கிறத நானுங்கிறது அந்த அதுவும் வருது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸா வேலை நடத்துறதுக்கு டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யுது. ஒரு ஒரு முடிவு எடுக்கும் போது முடிவே நம்ம மாத்தும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சம்ஸ்காரத்துல இருந்து அதுக்கு தேவையான இமோஷன்ஸ் வந்துருப்பேன். சோ அந்த இடத்துல வந்து வேலைன்னு சொன்னாலே அது முடிக்கிறது வந்து டோட்டல் மைண்ட் தான். முடிவு எடுக்கிறது வந்து கான்சியஸ் மைண்ட்ல, அது கூட அந்த 25% தான். 75% வந்து ரிசப்டிவிட்டிக்காக தான் இருக்கு. சோ நீங்க நிறைய நீங்க வந்து ரிசீவ் பண்றதுலதான் நீங்க வந்து யூ ஷுட் பி வெரி கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஐயா வந்து சொல்றாங்க. அந்த மேட்டர் அது இது பத்தி கமராஜன் சார் கூட இன்னொரு ஒரு மீட்டிங்ல வந்து பேசினாரு. இது எப்படி மைண்ட்ங்கிறது பார்க்கவும் செய்யறோம் ரிசீவ் பண்றோம் எந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு அது ஒரு க்வெஸ்சன் கூட அரைஸ் பண்ணாங்க ஐயாவுடைய மீட்டிங்ல. இப்போ த பாஸ்ட் ஃபியூ டேஸ் இதுதான் அவங்க ஐயா திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க சார். இந்த இதுதான் அவரு அவர் கேட்டாரு, க்வெஸ்சன் கேட்டாரு. ஹலோ, இந்த கான்சியஸ் மைண்டும் இந்த டோட்டல் மைண்டும் இந்த திங்கிங் பார்ட்ல தான் வரும் இல்லைங்களா. தான் ஸோ அவங்க அதுமாரி நான் அது என்ன டீட்டெயில்ஸ் அது கேட்கல, பட் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது 25% வந்து ரிசப்ஷன், ரிசப்ஷன்னா அதாவது இல்லை இல்லை ரிசப்ஷன்னா என்ன சென்ஸ் பண்ணி விஷயம் கேதர் பண்ணுறது, டேட்டா கேதர் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ அதில் இதெல்லாமே வந்து கான்சியஸ் மைண்டில் தான் நடக்குது, ப்ளஸ் 25% வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற விஷயம். ஸோ இதெல்லாம் இப்படி தான் நடக்குது அப்படின்றது. திங்கிங்லாம் வந்து கான்சியஸ் மைண்டில் தான் நடக்கும் ஆப்வியஸ்லி. நான் திங்கிங் வந்து நம்மளா பண்ணுற ஒரு விஷயம் தானே, திங்கிங் எல்லாமே திங்கிங் தாட் எல்லாமே கான்சியஸ் மைண்டில் வர்றது தானே. சப்கான்சியஸோ இல்லை மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அதிலலாம் நம்மளுக்கு ஆக்சஸே கிடையாது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாமே கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான். நம்ம பேசுறது நம்மளுடைய நம்மளுடைய ஆராய்ச்சியோ இல்லை நம்மளுடைய டிஸ்கஷன் எல்லாமே கான்சியஸ் மைண்ட்ல மட்டும்தான். திங்கிங் தாட் எதுவாக இருந்தாலுமே
திங்கிங் ஆர் தாட். ஆமா, எதுவா இருந்தாலுமே கான்ஷியஸ் மைண்ட்ல தான் நமக்கு தெரிஞ்சதுனாவே கான்ஷியஸ் மைண்ட் தானே. அப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம டோட்டல் மைண்ட்ன்றது சொல்றதுங்களா? ஆ, அவங்க சொன்னது வந்து நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு பாக்குறது இல்லை, அதாவது ரிசெப்டிவ் மைண்டு அப்புறம் டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற மாதிரி இல்லாம அப்ப மொத்தமா ஹோல் டோட்டல் மைண்ட் தான் அங்க வேலையை செய்யறதுக்கு இதுவாகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் நீங்க கேட்கறது வந்து சப்கான்சியஸ் மைண்ட், அதெல்லாம் வந்து ஒரு பதிவுகள் ஒரு மெமரியில இருந்து நம்மளுக்கு ஒரு எமோஷன்ஸையோ இல்ல சம் தாட்ஸையோ திடீர்னு ஞாபகப்படுத்தும் அந்த மாதிரி கொடுக்குமே தவிர, நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு வந்தப்புறம் தான் நம்மளுக்கு எல்லா அதுல இருந்து தான் தாட் திங்கிங் எல்லாமே நமக்கு தெரிய தெரிஞ்சிச்சுனாவே அது கான்ஷியஸ் மைண்ட்ல தான் வருதுன்னு அர்த்தம். மியூட் ஆயிட்டீங்க நினைக்கிறேன், செகண்ட். சுதீஷ் சார் மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்களா அன்மியூட்ல இருக்கீங்களா? ஓகே இப்போ பேசுறீங்க, கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது சார். ஹலோ ஹலோ ஆ கேக்குது சார். நெட் டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா கொஞ்சம் நடுவுல விட்டு பண்ணுங்க அப்புறம் வேணும். ஆ சரி, ஓகே ஓகே ரைட். ஆ நிலாதேவி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யா சார், கரெக்ட் தான் சார் நீங்க சொன்னது. அதாவது டோட்டல் மைண்ட் தான் அது, அந்த வர்க்க வந்து பண்ணும்போது டோட்டல் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா அந்த கான்சியஸ் மைண்டும் இருக்குது, அந்த இடத்துல சித்தமும் இருக்கு, அகங்காரம் இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒர்க்கை வந்து நடத்துது. திங்கிங் இது வந்து கான்சியஸ் மைண்ட் தான் நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதனால அது சித்தத்துக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், உள்ளே இருந்து வர்றதுனால அதை சொன்னேன் நானு. இன்னும் சொல்ல போனா ஐயா சொல்லுவாரு, சில சமயத்துல வந்து டீப்பர் கான்சியஸ்ல இருந்து கூட நமக்கு அந்த ஹெல்ப் வரும். ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துட்டு நம்ம நடத்து ஒரு வேலை செய்யும் போது நம்ம செய்யறோம் நம்ம செய்யறோம் நினைக்கிறான், அதாவது கான்சியஸ் மைண்ட் நினைக்குது நம்ம செய்யறோம்னு, பட் டோட்டல் மைண்ட் தான் அந்த இடத்துல செய்யுது ஒரு வேலைய அப்படின்னு சொல்ல ஐயா வந்து அந்த பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. சோ அந்த டோட்டல் மைண்ட் தான் வேலை செய்யுதுங்கிறது நீங்க நினைச்ச அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்து டிசிஷன் எடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா விட்டுடுப்பீங்க. கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த 25% வந்து ஃப்ரீ ஆயிடும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா, அதுக்கப்புறம் டோட்டல் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வேலை செய்யும் சொல்றாங்க. இதுதாங்க சொல்றாரு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஜஸ்ட் அதை பத்தி இந்த கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் அதை பத்தி பேசியிருந்தாங்க. அண்ட் ரியலைஸ் திஸ் யஸ் கான்செப்ட். ஓகே, யாரோ ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. Okay, why some of us can't quickly understand and realize this IAS concepts. Okay, for another I'm watching. Okay, fine. Okay, nalla kelvi da. So ennoda idu enna solvanna okay thirupi vera error rise pannirukanga. Murugeshwari from SBK Sivagasi. Okay, Murugeshwari from Sivagasi nu potturanga. அவங்க இந்த கேள்வி ரைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன் எல்லாராலையும் ஈஸியாக இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்டின். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன்னா, என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், சேட்டில் அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே. இதில் முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து இப்போ அறிவு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ சின்ன வயசில் வந்து ஏற்கனவே நம்ம எதையுமே பிடிச்சி வச்சுக்காம தான் இருந்தோம், பட் அறிவு வளர வளர நம்மளா சில கருத்துக்கள் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம், நம்மளா சில கருத்துக்கள் ஃபார்ம் பண்ணி என்னோட மனசு இப்படி தான் இருக்கணும், ஒரு நான் இப்படி தான் இயங்கணும், இது தப்பு இது சரி இல்லை இந்த மாதிரி நான் இயங்கக்கூடாது இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்மளா நிறைய கருத்தெல்லாம் போட்டு திணிச்சு, ஸோ அதனால் ஸோ இயற்கையோட எப்போ ஒரு முரண்பாட்டிலே இருக்கும், இயற்கையாக அது எப்படி இருக்கோ அதை இருக்க விடாமல் நம்மளா ஒரு கருத்து ஃபார்ம் பண்ணி இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு நம்மளா அதோட முரண்பட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இது எப்படி இந்த முரண்பாடு எப்படி நிற்கும், இயற்கையை நம்ம மாற்ற முடியாது இல்லையா, இயற்கை ஒரு மழையோ வெயிலையோ நம்ம மழை இன்றைக்கி மழை வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நிற்க போகிறதில்ல, இல்லை வெயில் இன்னைக்கு அடிக்கூடாதுன்னு சொன்னால் அது இது பண்ண போகிறதில்ல, இயற்கையை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ அப்போ என் போராட்டம் நிற்கணும்னு என்ன பண்ணோம், நம்ம தான் இயற்கைக்கு மாறிக்க முடியும் அவ்வளோதான், இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர, இப்போ வெயில் அடிக்குதுன்னா நீங்கள் வெயில் தாங்க முடியலன்னா வீட்டில் போய் ஏசி போட்டுக்கலாம் இல்லை ஃபேன் போட்டுக்கிட்டு கொஞ்சம்
கூலா இருக்கிற இடத்துல இருக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர அதை வெயில் அடிக்கிறதே நெரிசல்லாம் முடியாது. நீங்க அதே மாதிரி மழை வருதுன்னா கொடை பிடிச்சிக்கலாம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போய் மழை தண்ணி கொட்டாத இடத்துல உள்ள போய் வீட்டுக்குள்ள போய் நிக்கலாம், வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர அந்த மழையோ வெயிலையோ நம்ம நிறுத்த முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி தான் இது. இந்த இயற்கையா இருக்கிற மனம்ன்ற விஷயம் வந்து இயற்கையா ஓடிட்டு இருக்கு, இயற்கையா தானா தோன்றி தன்னால மறைஞ்சிட்டு இருக்கு இந்த எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே. சோ இதை நம்ம மாத்த முடியாது. இதுக்கேத்த மாதிரி நம்ம நம்மளுடைய புறச்செயலியோ நம்மளுடைய விஷயத்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கணுன்றது தான் முக்கியமே இங்க. சோ நம்ம வந்து அந்த போராட்டம்ன்றதே எதனால வருதுன்னா தவறான ஒரு புரிதல்னால தானே வருது. தவறா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் இதை கட்டுப்படுத்தணும், ஏதோ ஒரு உணர்வு வந்தா நான் தான் அதை சரி பண்ணணும், அதை பொறுப்பு எனக்கு தான் இருக்கு, நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கிறது என்னோட பொறுப்பு, அதுதான் என்னுடைய கடமை, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி இதை சரியாகும் அப்படின்னா இதெல்லாம் தவறுன்னு புரிஞ்சுக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளா இந்த 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 கருத்துக்கெல்லாம் கீழே போட்டுருவோம் இல்லையா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்போ என்னோட மனசை பொறுப்பு நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க விட விட ஃப்ரீயா விட ஆரம்பிச்சிருவீங்க. ஃப்ரீயா விட விட அது தன்னால சரியாயி எப்படி வந்து தண்ணிக்குள்ள ஒரு ஒரு அலை ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி அது சரியாகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில வச்சு என்ன பண்ணியிருந்தாலும் அது சரியாகாது. நீங்க கை வச்சு அந்த அலையை நிறுத்தவே முடியாது. ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு அலை ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால ஒரு அலை ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த அலையை நீங்க கை வச்சியோ நீங்க எந்த முயற்சி பண்ணியுமே நிறுத்த முடியாது. இல்ல கொஞ்சம் இப்படி சரி பண்ணியோ அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்ல நீங்க கை வச்சு உள்ள கை வச்சு இப்படி சரி பண்றதோ என்ன பண்ணாலுமே சரி பண்ண முடியாது. நீங்க தலைகீழ்னாலும் சரியாகாது. வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டு இருக்கலாம், அது தண்ணி நிக்கவே அந்த அலை நிக்கவே நிக்காது. எப்ப நிக்கும் அப்படின்னா இது இயற்கை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நின்றும். ஸோ அதே மாதிரி தான் இயற்கை தான் அப்படின்ட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு கையெடுக்கிற வேலையை தான் நம்ம பண்ணோம். ஸோ அந்த வேலையை நம்ம ஏன் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னா அந்த அந்த நம்மளுடைய கருத்துக்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம அவ்வளோ பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பிடிவாதத்தை விடணும். அப்போ எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆராய்ச்சி பண்ணுற தன்மை. சும்மா ஏதோ ஒரு கருத்து யாரோ சொல்றாங்க இல்ல ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன்றதுனால உடனே அது சரி அப்படின்னு எல்லாம் எடுத்துக்காம நம்மளே ஆராய்ச்சி பண்றது. இப்போ இதையே கூட நான் சொல்றேன்றதுக்காக நீங்க எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. மனசு என் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு ஐயா சொல்றாரு புக்ல இருக்குன்றதுக்காக எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சும்மா மேலோட்டமா தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றாரு, நிஜமாவே அப்படிதான் இருக்கா. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல ஐயா என்ன சொல்றாரு புக்ல எழுதிக்கிறது கூட முக்கியமே கிடையாது. ஏன்னா அதை வச்சு நீங்க முடிவு பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய புரிதல் என்ன, உங்களோட முடிவு என்ன அப்படின்றதான முக்கியம். அப்ப அந்த மாதிரி தானே உங்க மனசு, அப்பதான் உங்க அறிவு வேலை செய்யும். நான் சொல்ற முடிவு எல்லாம் உங்க அறிவு ஏத்துக்காது இல்லையா. அப்படியே சும்மா பிளைண்டெல்லாம் ஏத்துக்க முடியாது யாராலையும். அவங்க அந்த முடிவுக்கு வரணும், அவங்களா அந்த முடிவுக்கு வந்தாதான் உங்க அறிவு வந்து அப்ப சரணடையும். அப்பதான் உங்க அறிவு வந்து ஓகே இங்க எனக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கும். சும்மா நான் சொல்றதுக்காகவோ இல்லை புக்கில் எழுதிருக்கின்றதுக்காக அறிவு வந்து சைலண்ட் ஆகிடாது. ஸோ அப்போ அறிவுக்கு நம்ம அந்த லாஜிக்கை கொடுக்கணும், அந்த அந்த அறிவு வந்து அதை புரிஞ்சிக்கணும். அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும், அதை கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணணும். மனசில் நிஜமாகவே இப்படி தான் இருக்கா, என்னோட எண்ணங்கள் இப்படி தான் வருதா, என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா, இப்படிலாம் செக் பண்ணி பார்த்துக்கணும், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். டெஸ்ட் பண்ணி நம்மளே அந்த முடிவுக்கு வரணும். சும்மா ஒரு சில கேள்விகள் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்விகள் கூட கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி என்னோட எண்ணம் உணர்வு எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுக்க முடியுதா, நம்மளுக்கு பிடிச்ச சூழ்நிலையில பிடிச்சு வச்சுக்க முடியுதா, இல்ல நம்மளுக்கு சில எண்கள் வேணாம்னு சொன்னான்னா அதை அப்புறப்படுத்த முடியுதா, இல்ல சில உணர்வுகள் வந்து அதை நீடிச்சு நம்ம எவ்வளவு நேரம் வேணுமோ பிடிச்சு வச்சுக்கிறேன், இல்ல இந்த உணர்வு எனக்கு 5 நிமிஷம் தான் வேணும்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இமீடியட்டா தள்ளி விட்டுடுறேன் அப்படின்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுமா, இல்ல அந்த உணர்வோட தாக்கத்தை ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உணர்வு சின்ன விஷயம் நடந்ததுன்னா அதோட தாக்கம் கம்மியா இருக்கும், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அதோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த தாக்கத்தையோ இப்படி எதையாவது நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேள்வி நீங்களே கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்றதுதான். அதை இதை வந்து ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். இதை சும்மா புக்கில் படித்து பார்த்து மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு விஷயம், அது வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக தான் அது வேலை செய்யும். பட் இதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்போதான் அது உங்களுடைய புரிதலாக மாறும். அப்போதான் அது அப்போதான் உங்கள் அறிவு அதை அந்த சைலண்ட் ஆகும். சும்மா நான் சொல்றதை கேட்டெல்லாம் அது சைலண்ட் ஆகாது. ஏன்னா அது எப்படின்னு நம்ப முடியாது, ஏன்னா நம்பிக்கை மாதிரி ஆயிடுது இல்லையா. சும்மா யாரோ சொல்றாங்க அதை கேட்கணும்னா அதுக்கு என்ன நம்பிக்கை என்ன ப்ரூஃப்ன்ற மாதிரி அது ஒத்துக்க முடியாது அறிவுக்கு. ஸோ அறிவுக்கு வந்து கிளியராக சொல்லணும், லாஜிக்கெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த புரிஞ்சிக்கிறது நீங்கள் தான் அப்போ உள்ளே போய் அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். அப்போ அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு இல்லை நான் நினச்சது தான் கரெக்டு, இல்லை இந்த புக்கில் எழுதியிருக்காங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டுலாம் இல்லாமல் யார் எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம், அது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம் கரெக்டாகவே இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு அது தேவையில்லை.
அதுக்கு அவர் மற்றவங்க எல்லாம் சொன்னது இது வரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் சரியா கூட இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம அது முக்கியமே இல்லை, எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் ரீசெட்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்து இந்த முடிவுக்கு நிஜமாவே இவங்க சொல்றது தப்புன்னா ஒத்துக்க தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பியும் நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்ல நிஜமாவே இவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம மனசு வேலை செய்யுதுன்னா அதை அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, நீங்களும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம், அவ்வளவுதான். இதுல வந்து ஆக்சுவலா இதுல வந்து ஒரு நம்பிக்கைக்கான விஷயமோ இல்ல ஒரு என்ன சொல்றது ரிலீஜியன் மதம் சம்பந்தப்பட்டோ இல்ல இந்த குரு இப்படி சொல்லிட்டாரு அந்த குரு அந்த இது ஆன்மீகம் இல்ல என்ன சொல்றது தெய்வ பக்தி அந்த நம்பிக்கை இதெல்லாம் சார்ந்த விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து அது வந்து ஏதோ அப்படி ஏதோ தப்பா ஒரு ரிலேட் பண்ணிட்டாங்க தேவையில்லாம, அந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவுதான். அது அந்த டைம்ல எப்படி பண்ணாங்க ஏன் பண்ணாங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியல, பட் இது வந்து ஒரு சயின்ஸாவே பார்த்தா கூட போதும், இது எதோடமும் ரிலேட் பண்ண தேவை, ரிலீஜியனோடவோ இல்ல ஒரு அதோட ரிலேட் பண்ணவே தேவையில்லை, சும்மா ஒரு சிம்பிள் சயின்ஸா பார்த்தாவே போதும். இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டுல இல்லைன்னா கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுதா அப்படின்றது நீங்க செக் உங்களுடைய உங்க நீங்க கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் உங்க ஆசை தீர போராடியும் பார்க்கலாம், நான் போராடி பார்ப்பேன் அதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியாதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிக் பண்ணா ஜெயிக் ட்ரைவும் பண்ணலாம், அதையும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்து போராடி தோத்து எப்போ உங்க தோல்வியை எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிறீங்களோ, இது வந்து எப்படின்னா நம்ம இது பண்ணவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டும் ஒத்துக்கலாம், இல்லை நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போராடி தான் தோத்து போவேன் அப்படின்னாலும் நம்ம விருப்பம் தான். இல்லை புரிஞ்சுக்கிட்டு இது எப்படிதான் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போராட்டத்துல தோத்து போறதும் எவ்வளவு சீக்கிரம் தோத்து போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த புரிதலுக்கு வரோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த புரிதலுக்கு வந்துடுவோம், அதாவது நம்ம முயற்சியை கீழே போட்டுருவோம் அவ்வளவுதான், நம்ம முயற்சி எதுவும் தேவையில்லைன்னு திருப்பியும் குழந்தையில எப்படி இருந்தமோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், உள்ள அகத்துல மட்டும் புறத்துல நம்ம அறிவை யூஸ் பண்ணி வேலையை செஞ்சுக்கலாம். ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா அந்த பிடிவாதம், அப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ற தன்மை, சும்மா யாரோ சொல்லிட்டாங்கன்னா ஏத்துக்காம எப்படி இத்தனை நாளும் நம்ம ஏதோ ஒரு ஒரு எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கோம்னா யாரோ சொல்லிட்டாங்க இல்லை புக்கில் இப்படிதான் எழுதிருக்குன்றதுனால நம்ம தேடிட்டே இருக்கோம். அதுல என்ன நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு சுயமா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இது பண்றோமா அப்படின்னா கிடையாது, புக்கில் எழுதிருக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்றதுனால தேடிட்டு இருக்கோமே தவிர சுயமா நம்மளுடைய அறிவோ நம்மளுடைய ஆராய்ச்சி அங்கே எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற தன்மை அந்த மாதிரி முடிவு பண்ணும். அப்புறம் ஓப்பன் மைண்டட்னஸ், அதாவது இதுனா இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் சரி வராது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் எவ்வளவோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே கொஞ்சம் அழிச்சிட்டு கிளீன் ஸ்லேட்னு வாங்கலாம் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை பார்க்கலாமே என்ன தப்பாக இருக்க போதும், உண்மை உண்மையை வரப்போகுது அவ்வளோதான், உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் எதுவும் இல்லை, உண்மையை தானே தேடி போகிறோம், உண்மையை வந்ததுன்னா நம்மளுக்கு எதுக்கு பயப்படணும் இல்லையா, நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலும் உண்மையாக நம்ம நிஜமாவே உண்மை பார்க்குறோம்னா உண்மை தன்னால வெளிவரும் இல்லையா, நீங்கள் மறைக்கலாம் முடியாது இல்லை, நீங்கள் என்ன மறைச்சாலுமே உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் வெளியில் வேணால் நம்ம பேசாமல் இருக்கலாம் நம்ம மாற்றி கூட பேசலாம் சும்மாவே நான் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் வேற மாதிரி கூட பேசலாம், பட் உங்கள் மனசுக்கு நீங்கள் ஏமாற்ற முடியாது இல்லை, அது கிளியராக சொல்லிவிடுவோம்ல இதுதான் உண்மைன்றது கிளியராக வந்துடும், அதை உட்காந்து சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பியும் எது உண்மையும் அங்கே தான் போய் நிற்கும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் நம்ம போய் நிற்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு அந்த ஓப்பன் மைண்டட்னஸ்க்கு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இந்த 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 இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்டை இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் பிரச்சனையே, அந்த பிடிவாதம் ஓப்பன் மைண்டட்னஸ் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ணாமல் சும்மா இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மேலோட்டமாக இருக்கும் அவ்வளோதான். இன்னொருத்தர் வேற சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னொருத்தர் வேற சொன்னாங்கன்னா ஓ அதுதான் கரெக்டோ அப்படின்னு நினைப்பீங்க, திருப்பி இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொன்னாங்கன்னா இது கூட சரியா இருக்கே அப்படின்ற மாதிரி இப்படியே சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோதான், அது எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னா என்ன எனக்கு நான் செக் பண்ணி பார்க்க போறேன் என்னோட மனசு எப்படி வேலை செய்யுது, நம்ம ஒன்றும் நம்ம தெரியாத விஷயத்தை பத்தி பேசல, ஏதோ ஒரு சயின்ஸோ இல்லை பெரிய ஒரு படிப்பு அறிவு வேணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம மனசு நம்ம கூடயே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதை என்ன பண்ணுதுன்றது நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த இந்த அப்ரோச்சை நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை தான் ஒரு டீட்டெயில்டு விளக்கமாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஐ மீன் மெயினாக நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குன்றதுனால நிறைய பேருக்கு இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க, ஆர் கேட்கறதுக்கு என்ன கரெக்டாக கேட்கணும்னு தெரியாமல் கூட இருக்கலாம், அதனால இதுக்கு ஒரு டீட்டெயில்டு விளக்கமான ஆன்சர் கொடுத்தேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. விமலா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலி அது வந்து நம்ம பிசிக்ஸோட பிசிக்ஸ்ல வந்து நமக்கு ஒரு இன்வாலண்டரி ஆக்சனும் வாலண்டரி ஆக்சனும் இருக்கு
அப்படிங்கறத வந்து அந்த கேட்ச்னா நம்மளும் வந்து நம்ம என்ன சுவாசமும் நம்ம பண்ற மாதிரி ஹார்ட் பீட்டும் நம்ம பண்ற மாதிரி அந்த மாதிரியே ஒரு தெரியல இன்ஃபேக்ட் அதான் சொல்றேன். ஸோ பிசிக்ஸ்ல வாலண்டரி இன்வாலண்டரியா ரெண்டு நடக்கிறது அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நிதானமா அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம தாட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப சொந்தம் கொண்டாடி இருக்கோம் அதெல்லாம் இப்ப நமது இல்லை அப்படிங்கறது நம்மளால முடியல. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்மளோட வாலண்டரி இன்வாலண்டரி பிசிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணிட்டோம்னா அப்புறமா மைண்ட யோசிக்கும் போது ஐ திங்க் இட் கிவ்ஸ் அஸ் ஒரு மாதிரி கிளாரிட்டியோட யோசிக்க முடியறதும் தோன்றது. இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் மைண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால முருகேஸ்வரி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும் உங்க சைடுல. உங்க இதுல போன் யூஸ் பண்றீங்களா? நீங்க அன்மியூட் பட்டன் அன்மியூட் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க, நீங்க பேசலாம். ஹலோ, ஹலோ. ஓகே, அவங்களுக்கு கேட்கல போல இருக்கு. ஓகே, யாருக்கும் கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த வாரம் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. ஸோ திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். டெய்லி நிறைய வாட்ஸ்அப் செஷன்ஸ், டெய்லி வாட்ஸ்அப் செஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் க்வெஸ்சன்ஸ்லாம் தயங்காமல் நீங்கள் எல்லா க்வெஸ்சன்ஸும் கேட்கலாம். இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக வேணும் இல்லை பர்சனலாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட கேட்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு டெய்லி ஒருத்தர் செஷன் எடுக்கிறாங்க, ஏழு பேர் பேசுகிறாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து சொல்லுவாங்க. ஒருத்தரும் ஒரு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வேறு அப்ரோச்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ஆங்கிள்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புக்கை கூட நீங்கள் ஒரு 2-3 தடவை படிக்கலாம். நீங்களே கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். 2-3 தடவை 4-5 தடவை கூட படிக்கலாம். எவ்வளோ தடவை கன்வின்ஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் புக்கில் என்ன இருக்கிறது கூட முக்கியமே கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன, உங்களுடைய புரிதல் இதை பற்றி என்னன்றதான் முக்கியம். ஏன்னா அதுதான் வேலையே செய்யும், உங்களுக்குள்ளே அதுதான் வேலை செய்யும். நான் சொல்றது வந்து உங்களுக்குள்ள வேலை செய்யாது, அது என்னுடைய புரிதல் இல்லையா. உங்களுடைய புரிதலா எப்ப மாறுதோ, உங்களுக்கு என்ன இதை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்குள்ள மாற்றங்கள் எல்லாமே நடக்க முடியும். ஸோ அதனால அதை நீங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் சும்மா அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அதை புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து அவருடைய கருத்து, புக்கில் எழுதிக்கிறது அவர் சொன்ன ஒரு புரிதல், அவருடைய புரிதல்லேருந்து அவர் பேசுகிறாருன்ற மாதிரி தான் தவிர. ஸோ உங்களுக்கு புரிதல் வரணும்னா அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அந்த புரிதலுக்கு வரணும், அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை ஒரு மனசில் வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஜூம் செஷன்ஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ. ஸோ அகைன் எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ், பாய்.